morning students. Today we are going to discuss about method to find the solutions for system of linear equations by using Cramer's rule. கொடுத்திருக்க linear equation எப்படி Cramer's rule மூலமா solution கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத தான் இங்க பார்க்க போறோம். Cramer's rule நம்ம apply பண்றதுக்கு முன்னாடி first we going to find delta. டெல்டான்றது ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சி டெல்டா என்னவா இருக்கணும் நாட் ஈக்குவல் டு 0 வா இருக்கணும் நாட் ஈக்குவல் டு 0 வா இருந்தா தான் கிராமர்ஸ் ரூல யூஸ் பண்ண முடியும் ஓகேங்களா சரி ஃபர்ஸ்ட் டெல்டா கண்டுபிடிச்சி which is equal to நாட் ஈக்குவல் டு 0 என்ன பண்ண கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் then we going to find டெல்டா x டெல்டா y டெல்டா z கொடுத்திருக்க ஈக்குவேஷன்ல கொடுத்திருக்க क्वेश्चनல ரெண்டு ஈக்குவேஷன் இருந்துனா நம்ம டெல்டா x டெல்டா y கண்டுபிடிச்சா போதும் கொடுத்திருக்க क्वेश्चनல மூணு ஈக்குவேஷன் இருந்துனா we need to find டெல்டா x டெல்டா y டெல்டா z மூணுமே கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்ச டெல்டா வச்சு என்ன பண்ணனும் அந்த டெல்டா x டெல்டா y டெல்டா z டிவைட் பண்ணா we get the solution for x y z ஓகேங்களா சரி இந்த டெல்டா டெல்டா x டெல்டா y டெல்டா z எப்படி கண்டுபிடிக்கிறது ஜஸ்ட் ஒரு ஒரு சம் மூலமா என்ன பண்றேன் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க சரிங்களா கரெக்ட்டா கொஞ்சம் கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க சரி இந்த ப்ராப்ளம் என்னதுன்னா எக்சர்சைஸ் 1.4 ல ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் this is the given question what is the question 5x minus 2y plus 16 equal to 0 x plus 3y minus 7 equal to 0 ஓகேங்களா ஜஸ்ட் என்ன பண்ணீங்க ஃபர்ஸ்ட் இந்த கான்ஸ்டன்ட் அங்க கொண்டு போயிருங்க அந்த 16 ஐயும் மைனஸ் பண்ணிட்டு போச்சுனா மைனஸ் 16 7 ஆயிருச்சு then இப்போ நம்ம டெல்டா ஃபார்ம் பண்ண போறோம் டெல்டா எப்படி ஃபார்ம் பண்ண போறோம்னா இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x y தான் எடுத்து நம்ம அதை ஃபார்ம் பண்ண போறோம் வாட் இஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x y எல்லாம் பாருங்க 5 - 2 5 - 2 1 3 எடுத்து வச்சு என்ன பண்ணாச்சு ஜஸ்ட் இதை என்ன பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க எக்ஸ்பேண்ட் பண்ணால் உங்களுக்கு என்ன ஆகுது 15 + 2 17 விச் இஸ் நாட் ஈக்குவல் டு 0 ஒரு வேல்யூ கிடைச்சிருக்கு ஓகேங்களா தென் வி கோயிங் டு ஃபைண்ட் டெல்டா எக்ஸ் டெல்டா எக்ஸ் எப்படி கண்டுபிடிக்க போறோம்னா இந்த டெல்டா இருக்கிற ஃபர்ஸ்ட் காலத்தை எடுத்துட்டு ஜஸ்ட் இன்சர்ட் த கான்ஸ்டன்ட் அதாவது ஈக்குவல் டு இருக்கிற அந்த கான்ஸ்டன்ட் என்ன பண்ணணும் அந்த ஃபர்ஸ்ட் டெல்டா இருக்கிற ஃபர்ஸ்ட் காலத்தை எடுத்துட்டு அந்த கான்ஸ்டன்ட் இன்சர்ட் பண்ணி வர்றது டெல்டா எக்ஸ் ஏன்னா அந்த எக்ஸோட கோஷன் இருக்கு 5 1 அது எந்த காலத்துக்குன்னு சொல்லி பாருங்க அந்த காலத்தை எடுத்துட்டு கான்ஸ்டன்ட் என்ன பண்ணுங்க ரீப்ளேஸ் பண்ணியா டெல்டா எக்ஸ் கிடைச்சிடும் தென் ஒன்ஸ் அகேன் என்ன பண்ணுங்க எக்ஸ்பேண்ட் பண்றீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணா உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும் நமக்கு என்ன வேல்யூ கிடைச்சிருக்கா -34 கிடைச்சிருக்கு தென் டெல்டா வைக்கு என்ன பண்ணணும் அதே டெல்டா இருக்கிற செகண்ட் காலத்தை எடுத்து என்ன பண்ணிடணும் அந்த கான்ஸ்டன்ட் இன்செர்ட் பண்ணி 5 1 - 16 7 டெல்டா வையை வச்சுக்கிட்டு திருப்பி என்ன பண்ணுங்க கிராஸ் பண்ணால் 7 5 35 இந்த மனசில் பண்ண -16 ஆயிரும் +16 ஆயிரும் then உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்குது 51 கிடைச்சிருக்கு ஓகேங்களா then we going to find the value of xy by what is x delta x by delta delta x என்ன இருக்கு delta x வந்து -34 delta 17 -34 by 17 cancel பண்ணா -2 what is y delta y by delta what is delta y 51 51 by 17 cancel பண்ணா 3 how what you get value of x equal to 2 -2 and y is equal to 3 இப்ப கண்டுபிடிச்ச உங்க ஆன்சர் உங்களுக்கு கரெக்டா இருக்கும்னு செக் பண்ணனும்னா ஜஸ்ட் டு சப்ஸ்டிட் தி வேல்யூ ஆஃப் x அண்ட் y இன் எனி ஒன் ஈக்குவேஷன் தி ஈக்குவேஷன் வில் சாட்டிஸ்ஃபை னா யுவர் ஆன்சர் இஸ் கரெக்ட் ஓகேங்களா தென் வி மூவ் டு தி நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் இஸ் 3x + 2y = 12 2x + 3y = 13 ஓகேங்களா இந்த ப்ராப்ளத்துல ஒரு வேரியபிள் என்ன இருக்குன்னா ஒரு வேரியபிள் வந்து ஃபிராக்ஷன்ல வந்திருக்கு ஓகேங்களா ஒரு வேரியபிள் ஃபிராக்ஷன்ல வந்திருக்கு இன்னொரு வேரியபிள் சாதாரணமாக தான் இருக்கு அப்போ 3x + 2y = 12 2x + 3y = 13 அப்போ x என்ற வேரியபிள் ஃப்ராக்ஷன் இருக்கிறதுனால ஜஸ்ட் என்ன பண்ண போகிறேன் வேறு தான் சேஞ்ச் பண்ணுறேன் அதுக்கு என்ன பண்ணுறேன் புட் 1x ஈக்குவல் டு ஏன்னு வச்சுக்கிட்டேன் ஒய் அப்படியே பின்னு வச்சுக்கிட்டேன் ஓகேங்களா தென் இந்த ஈக்குவேஷன் எப்படி மாற்றலாம் அப்போ 3 by அப்போ 1x வந்து ஆல்ரெடி ஏவாக இருந்துச்சுன்னா எங்கே என்ன ஆகும் இது 3a ஆயிரும் இது 2b ஆயிரும் அந்த ஒய்க்கு பதில் பி போட்டுக்க வேண்டியது அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறப்போகுது 3a + 2b இஸ் ஈக்குவல் டு 12 2a + 3b இஸ் ஈக்குவல் டு 13 2a + 3b இஸ் ஈக்குவல் 13 மாற்றியாச்சு தென் ஒன் செகண்ட் டெல்டா ஃபார்ம் பண்ணுறோம் மொதல் இங்கே எக்ஸ்ஒய் வச்சு ஃபார்ம் பண்ணோம் இப்போ எக்ஸ்ஒய் டேரெக்டாக வச்சு பண்ணாமல் ஏபிக்கு மாற்றி இப்போ ஏபியை வச்சு தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் டெல்டா என்ன பண்ணுவோம் அஸ்யூஷுவல் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஏபியை பாருங்கள் 3 2 2 3 வச்சு என்ன பண்ணுறீங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எடுத்தீங்கன்னா நம்ம ஆன்சர் கிடைக்கும் 5 ≠ 0 தென் வி ப்ரொசீட் ஃபார் டெல்டா ஏ இங்கே எக்ஸ்ஒய் இல்லை ஏபியாக இருக்கிறதுனால டெல்டா ஏன்னு போட்டிருக்கேன் தென் டெல்டா ஏ எப்படி பண்ணணும் அஸ்யூஷுவல் ஃபஸ்ட்டு காலத்தை எடுத்து நம்மளுக்கு கான்ஸ்டன்ட் இன்செர்ட் பண்ணுறேன் 12 13 இன்செர்ட் பண்ணி அதே 2 3 வச்சாச்சு திருப்பி கிராஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் 12 3 36 - 26 = 10 கிடைக்கும் தென் டெல்டா பிக்கு என்ன பண்ணணும் அதே டெல்டா என்ன பண்ணணும் செகண்ட் காலத்தை இன்னும் எடுத்துட்டு என்ன பண்ணணும் திருப்பி கான்ஸ்டன்ட் இன்செர்ட் பண்ணியாச்சு இன்செர்ட் பண்ணி திருப்பி எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ரிசல்ட் கிடைக்குது இஸ் ஈக்குவல் டு 15 அப்போ நம்ம ஏ தான் கண்டிக்க போகிறோம் அப்போ இங்கே எக்ஸ்ஒய் கண்டுபிடிச்ச மாதிரி இப்போ ஏபி கண்டிக்க போகிறோம் வாட் இஸ் ஏ டெல்டா ஏ பை டெல்டா இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் டெல்டா ஏ என்ன இருக்குது 10 10 by 5 கூட ஆன்சர் 2 கிடைக்கும் டெல்டா கேபிள் நடைபெறீங்க
டெல்டா பி அப்படி வரீங்க டெல்டா பி பை டெல்டா வாட் இஸ் டெல்டா பி இங்கே 15 இருக்குது இங்கே 5 இருக்குது 15 பை 5 என்ன ஆயிடுச்சு 3 ஆயிடுச்சு அப்போ உனக்கு என்ன கிடச்சிருக்கு ஏ 2 கிடச்சிருக்கு பி வந்து 3 கிடச்சிருக்கு இப்போ ஏபியை நம்ம எக்ஸ் ஒய்க்கு மாற்றணும் எக்ஸ் ஒய்க்கு மாற்றோம்னா எக்ஸ் என்னவாக இருக்குது ரெசிப்ரோக்கலாக இருக்குது அப்போ கண்டுபிடிச்ச ஏவோட வழி நம்ம அப்படியே தலைகளை மாற்றினா என்ன கிடச்சிரும் எக்ஸாக மாறிடும் அப்போ ஏ வந்து 2 இருக்கிறதுனால எக்ஸ் என்ன ஆயிடுச்சு 1 பை 2 ஆயிடுச்சு பி வந்து அப்படியே நம்ம நினச்சி ஒய்க்கு கூட்டுச்சுன்னா பி என்ன நம்ம ஒய்னு வச்சுக்கிறனால அந்த பியோட ஆன்சர் தான் ஒய் ஆயிடுச்சு அப்போ எக்ஸ் வந்து 1 பை 2 ஒய் வந்து 3 ஓகேங்களா தென் அதிலே ஃபோர்த் ப்ராப்ளம் என்ன இருக்குன்னா திஸ் இஸ் அ கிவன் ஈக்குவேஷன் என்ன இந்த ஈக்குவேஷன் இருக்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃப்ராக்ஷனில் தான் இருக்குது ஓகேங்களா எல்லாமே ஃப்ராக்ஷன் என்னாச்சு ஜஸ்ட் 1 பை எக்ஸை ஏன்னு வச்சாச்சு திஸ் இஸ் த கொஸ்டின்மா இந்த கொஸ்டினில் ஜஸ்ட் வி புட் 1 பை எக்ஸ் ஈக்குவல் டு ஏ 1 பை ஒய் ஈக்குவல் டு பி 1 பை இஜட் ஈக்குவல் டு சின்னு வச்சிருக்கேன் தென் சப்ஸ்டிட் பண்ணா நான் திருப்பி அந்த இடத்துல போனால் பண்ண எப்படி ஆகும் 3A மைனஸ் 4B மைனஸ் 2C இந்த கான்ஸ்டன்ட் கொண்டு போனால் ஈக்குவல் டு 1 ஆயிடுச்சு திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் விஷயம் ஆயிடுச்சு ஏ பிளஸ் 2B பிளஸ் சி ஒன்று போச்சுன்னா ஈக்குவல் டு 2 ஓகேங்களா செகண்ட் ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு செகண்ட் ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு தென் தேர்ட் ஈக்குவேஷன் இருக்குது அதே மாதிரி தேர்ட் ஈக்குவேஷன் பாருங்கள் இங்கே என்ன அதே மாதிரி தேர்ட் ஈக்குவேஷன் 2A மைனஸ் 5B மைனஸ் 4C அங்கிட்டு போச்சுன்னா ஈக்குவல் டு மைனஸ் 1 ஓகேங்களா தென் நமக்கு என்ன கிடச்சிருக்கு இந்த மாதிரி ஒரு மூணு ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு ஆனால் மூணு ஈக்குவேஷன் எதில் இருக்குது ஏபிசியில் தான் இருக்குது சரிங்களா ஒன் செகண்ட் என்ன பண்ண போகிறோம் டெல்டா ஏ டெல்டா ஃபார்ம் பண்ண போகிறோம் டெல்டாவில் எப்படி ஃபார்ம் பண்ண சொன்ன சார் இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஏபிசி 3 மைனஸ் 4 மைனஸ் 2 1 2 1 2 மைனஸ் 5 மைனஸ் 4 எடுத்து வச்சுக்கிட்டு உங்களுக்கு இந்த எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா பல இடம் அதை பார்த்துட்டு இந்த ஐடியா பார்த்தாச்சு ஜஸ்ட் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் கூட என்ன பண்ணணும் ஒவ்வொரு ரோ காலத்தை என்ன பண்ணணும் மறைச்சி ப்ளஸ் 3 ரோ காலத்தை மறைச்சி வச்சு என்ன பண்ணணும் நீங்கள் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா யூ கெட் 1 ரிசல்ட் வாட் இஸ் ஆன்சர் மைனஸ் 15 அப்போ டெல்டாவோட ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு மைனஸ் 15 இருக்குது 9 வச்சுருக்கோம் மைனஸ் 15 வந்து நாட் ஈக்குவல் டு 0 அப்போ என்ன பண்ண அடுத்து ப்ரொசீட் பண்ணணும்னா தென் கோ ஃபார் இருந்தது டெல்டா ஏ போகிறேன் சரிங்களா சரி நான் லுக் அட் த போர்டுமா நெக்ஸ்ட் இது எக்ஸ்பை இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த போர்டில் செஞ்சிருக்கேன் தென் டெல்டா நம்ம என்ன கிடச்சிருக்கு ப்ரீவியஸ் சம்மில் மைனஸ் 15 கிடச்சிருக்கு தென் டெல்டா என்ன பண்ணணும் அங்கே டெல்டா இருக்கிற ஃபஸ்ட்டு கால் எடுத்து என்ன பண்ணியிருக்கேன் கான்ஸ்டன்ட்டை இன்செர்ட் பண்ணிக்க வாட் இந்த கான்ஸ்டன்ட் இருக்குது 1 2 மைனஸ் 1 அந்த கொஸ்டனை பார்த்துக்கோங்க என்ன இருக்குது கான்ஸ்டன்ட் இருக்குது 1 2 மைனஸ் 1 அந்த 1 2 மைனஸ் 1ன்ற கான்ஸ்டன்ட் தான் என்ன மாதிரி இருக்கேன் ஃபஸ்ட்டு இன்செர்ட் பண்ணியிருக்கேன் இன்செர்ட் பண்ணி அந்த டெல்டா இருக்கிற மிச்சர் இந்த காலத்தை அப்படியே வச்சுக்கிட்டு என்ன பண்ணுங்க ஒன்ஸ் அகேன் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிங்க ஒரு என்ன ரிசல்ட் கிடைக்குது மைனஸ் 15 கிடச்சிது ஓகேங்களா தென் தி கோ ஃபார் டெல்டா பி டெல்டா பிக்கு என்ன பண்ணணும் அந்த செகண்ட் காலத்தை என்ன பண்ணணும் இந்த கான்ஸ்டன்ட்டாக இன்செர்ட் பண்ணி திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா தென் யூ கெட் வாட் மைனஸ் 5 தென் டெல்டா சிக்கு என்ன பண்ணணும் திருப்பி லாஸ்ட் காலத்தை என்ன பண்ணணும் அப்படியே இந்த கான்ஸ்டன்ட்டால் 1 2 மைனஸ் 5 என்ன பண்ணியாச்சு இன்செர்ட் பண்ணி மிச்சர் ரெண்டு அப்படியே வச்சு என்ன பண்ணணும் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணால் யூ கெட் வாட் டெல்டா சி தென் அசிஷுவல் ஏ டெல்டா ஏ பை டெல்டா வாட் இஸ் டெல்டா ஏ டெல்டா ஏ என்ன இருக்குது மைனஸ் 15 டெல்டா என்ன இருக்குது மைனஸ் 15 மைனஸ் 15 பை மைனஸ் 15 என்ன ஆச்சு 1 வந்துருச்சு அப்போ பி ஈக்குவல் டெல்டா பி பை டெல்டா போட்டால் மைனஸ் 5 பை மைனஸ் 15 கேன்சல் பண்ணால் 1 பை 3 சி ஈக்குவல் டெல்டா சி பை டெல்டா அதுவும் மைனஸ் 5 பை மைனஸ் 15 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் சரிங்க கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் அதை அப்ளை பண்ணால் 1 பை 3 அப்போ உனக்கு ஏபிசி கிடச்சிருச்சு ஆச்சா வாட் இஸ் ஏபிசி என்ன கிடச்சிருக்கு ஏபிசி உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு ஆ ஏபிசி வந்து ரெண்டு நிமிஷம் கிடச்சிருக்கு ஏ வந்து 1 பி வந்து 1 பை 3 சி வந்து 1 பை 3 அப்போ என்ன பண்ணணும் அப்படியே ரெசிப்ரோக்கில் மாற்றம்னா ஒன்னோட ரெசிப்ரோக்கில் 1 அதில் எக்ஸ் மாறிடுச்சு பி எனக்கு 1 பை 3 ரெசிப்ரோக்கில் மாற்றினா பி வந்து 3 ஆயிரும் சியும் 3 ஆயிடுச்சு அப்போ கண்டுபிடிச்சி ஏபிசி என்ன பண்ணுங்க ரெசிப்ரோக்கில் மாற்றினீங்கன்னா யூ கெட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் எக்ஸ் வந்து 1 3 3 கிடச்சிருக்கு இதை கொண்டு போய் ஏதாவது ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா அந்த ஈக்குவேஷன் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிடும் ஓகேங்களா சரி இப்போ நெக்ஸ்ட் வந்து இது வந்து டேரெக்டாக ஈக்குவேஷனை கொடுத்து நம்ம பண்ணிடுவாங்க டேரெக்டாக கிராமர்ஸ் உள்ள அப்ளை பண்ணி டேரெக்டாக சால்வ் பண்ணிடலாம் ஈக்குவேஷன் நமக்கு கொடுத்துருப்பாங்க அந்த ஈக்குவேஷனை வச்சு அப்படியே சால்வ் பண்ணி போட்டிருப்போம் நெக்ஸ்ட் பார்க்கும்போது அப்ளிகேஷன் ப்ராப்ளம்ஸ் இந்த அப்ளிகேஷன் ப்ராப்ளம்ஸ் எப்படி பண்ணிணா டேரெக்டாக என்னது வேர்ட் ப்ராப்ளம் தட் இஸ் வேர்ட் ப்ராப்ளம் என்னது கான்செப்டை கொடுத்துருப்பாங்க கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி என்ன பண்ணணும் அதை வச்சு ஈக்குவேஷன் ஃபார்முலேட் பண்ணி அந்த ஈக்குவேஷன் வச்சு சால்வ் பண்ணணும் சரிங்களா ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஈக்குவேஷன் கொடுத்தா எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரியனால என்ன பண்ணுறேன் ஜஸ்ட் வந்து இந்த கான்செப்டை வந்து கொஸ்டின் வந்து புக்கில் தான் இருக்குது அந்த இது எப்படின்னா சாப்டர் 1 எக்ஸசைஸ் 1.4 12th எக்ஸசைஸ் 1.4 சரியா ஃபஸ்ட் சாப்டரில் செகண்ட் செம் சரிங்களா அதில் என்ன பண்ண போகிறோம்னா வாட் இஸ் த கொஸ்டின்னா ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் இருக்குது அந்த காம்படிட்டிவ் எக்ஸாமில் மொத்தம் 100 கொஸ்டின்ஸ் இருக்குது 100 கொஸ்டின் இருக்குது அந்த 100 கொஸ்டின் என்ன பண்ணுறோம் ஆன்சரை பண்ண போகிறோம் ஆன்சர் பண்ண நம்ம என்ன பண்ணுவோம் கரெக்டாகவும் ஆன்சர் பண்ணுவோம் தப்பாகவும் ஆன்சர் பண்ணுவோம் அப்போ நீ கரெக்டாக ஆன்சர் பண்ணால் உனக்கு 1 மார்க் கிடைக்குது
தப்பா ஆன்சர் பண்ணா 1/4 மார்க் என்ன ஆகுது லூஸ் பண்ற சரியா எடுத்துறாங்க சரிங்களா அப்ப நீ எத்தனை क्वेश्चन அப்ப 100 क्वेश्चनக்கு நீ எத்தனை क्वेश्चन கரெக்ட்டா ஆன்சர் பண்ணப் போற எத்தனை क्वेश्चनக்கு தப்பா ஆன்சர் பண்றன்னு தெரியாது ஆனா கரெக்ட்டா ஆன்சர் பண்ணா 1 மார்க் தப்பா ஆன்சர் பண்ணா 1/4 மார்க் எடுத்துறாங்க அப்ப அந்த எக்ஸாம் என்ன பண்ற 100 क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணி எவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்றானோ அதையும் क्वेश्चन கொடுத்துட்டாங்க ஹி ஸ்கோர் ஹவ் many மார்க்ஸ் 80 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்காங்க ஓகேங்களா அப்ப எத்தனை क्वेश्चन கரெக்ட்டான क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணிருப்பான் ஹவ் many क्वेश्चन ஹி ஆன்சர் கரெக்ட்லி வந்து क्वेश्चन கேட்டிருக்காங்க அப்ப நமக்கு எப்படி பண்றோம்னா கொடுத்த கான்செப்ட் என்ன பண்ணப் போறோம் கரெக்ட்டா இருக்கிற ஆன்சர நம்ம நேச்சி x னு வச்சாச்சு பிராக்கெட்ல போட்டு வந்து மார்க் அப்ப x அதோட மார்க் வந்து 1 ராங்க ஆன்சர் பண்ணா y னு வச்சிட்டேன் ஏனா எத்தனை क्वेश्चन ராங்க ஆன்சர் பண்ணப் போற தெரியாதனால அது y னு வச்சிட்டாச்சு ஆனா ராங்க ஆன்சர் நமக்கு என்ன இருக்கு மைனஸ் y போட்டுக்கனா 1/4 லூஸ் பண்ற குறைக்கறாங்க அப்ப நெகட்டிவ் மார்க் கிடைக்குது அப்ப -1/4 மொத்த நம்பர் ஆஃப் क्वेश्चन இதுல இருக்கு 100 क्वेश्चन இருக்கு 100 क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ண எவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்ணிருக்காங்க 80 மார்க் ஸ்கோர் பண்ணிருக்காங்க அப்ப xன்றது கரெக்ட் ஆன்சர் yன்றது ராங் ஆன்சர் எப்பனாலும் நம்ம கரெக்ட்டா கரெக்ட் ஆன்சர் பண்ணிட்டு ராங் ஆன்சர் பண்ணிட்டு நம்ம மொத்தம் நீ எத்தனை பண்ண 100 क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணிரவ அப்ப டோட்டலா x plus y கூட எவ்வளவு क्वेश्चन 100 क्वेश्चंस இந்த ஈக்குவேஷனுக்கு வந்து நம்பர் ஆஃப் क्वेश्चनக்கான ஈக்குவேஷன் அப்ப x plus y 100 நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்றது வந்து மார்க்ஸ்க்கான ஈக்குவேஷன் அப்ப 1 into x எவ்வளவு மார்க் கரெக்ட் ஆன்சர் பண்ண 1 into x இதே தான பண்றேன் -1/4 into y என்ன பண்றேன் 1/4 அளவு என்ன பண்றேன் yன்றது ராங் ஆன்சர் அப்ப ஒவ்வொரு क्वेश्चन நான் ராங் ஆன்சர் பண்ணோம்னா நான் 1/4 வந்து சேர்ந்துட்டே வந்து குறஞ்சிட்டே வரும் அப்ப -1/4 into y ஈக்குவல் எவ்வளவு ஸ்கோர் பண்ணிருக்க 80 மார்க்ஸ் தென் 1 into x x ஆயிருச்சு இப்போ இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணா பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் y உள்ள மல்டிப்ளை பண்ணா y/4 is equal to 18 அப்ப இந்த ஈக்குவேஷனை என்ன பண்றேன் த்ரோ அவுட் 4 ஆல மல்டிப்ளை பண்ணிரு 4 ஆல மல்டிப்ளை பண்ணா இங்க 4x வந்துரும் இங்க 4 ஆல மல்டிப்ளை பண்ணா இந்த 4 கேன்சல் ஆகி y மட்டும் இருக்கும் இங்க 4 ஆல மல்டிப்ளை பண்ணா என்னாச்சு 4 into 80 320 அப்ப இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இது செகண்ட் ஈக்குவேஷன் இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷன் என்ன பண்றீங்க நீங்க சால்வ் பண்ணீனா என்ன கிடைக்கும் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் பை யூசிங் கிராமர்ஸ் ரூல் கிராமர்ஸ் ரூல் யூஸ் பண்ணா உங்களுக்கு என்ன ஆகும் உங்களுக்கு x உம் கிடைக்கும் y உம் கிடைக்கும் பட் क्वेश्चन அங்க கேக்குறாங்க அவங்க வந்து நம்பர் ஆஃப் क्वेश्चंस ஆன்சர் கரெக்ட் ஆன்சர் தான் கேக்குறாங்க அப்ப நம்ம என்ன பண்ண போறோம் x டெல்டா x கண்டுபிடிச்சி x சாரி டெல்டா டெல்டா x கண்டுபிடிச்சி என்ன பண்ண போறோம் x மட்டும் கண்டுபிடிச்சா போதும் பிகாஸ் இந்த क्वेश्चन தே ஆஸ்க் How many questions did he answer correctly? அப்படிதான் கேட்டாங்க. ஓகேங்களா? சரி. இன் கேஸ் क्वेश्चनல ராங் ஆன்சர் கேட்டாங்கனா y-ஐ கண்டுபிடிக்கணும். சரி, நீ எல்லாம் சார் மொத்தமா கண்டுபிடிச்சிட்டீங்க சார். கண்டுபிடிச்சிட்டு கரெக்ட்டா தேவையான क्वेश्चन அந்த क्वेश्चन என்ன கேக்குறாங்க அதுக்கு அப்புறம் ஆன்சர் எழுதிக்கிறேன் சார். இதுக்கு தாராளமா எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. This is number question number 2. क्वेश्चन नंबर 3 னா ஒரு கெமிஸ்ட் இருக்காரு. கெமிஸ்ட் என்ன பண்றாருன்னா ரெண்டு விதமான சொல்யூஷன் வச்சிருக்காரு. ஒன்னு வந்து 50% ஆசிட் சொல்யூஷன் வச்சிருக்காரு. இன்னொரு சொல்யூஷன் வந்து 25% ஆசிட் சொல்யூஷன் தனியா வச்சிருக்காரு. இந்த 50% ஆசிட் சொல்யூஷன் ஒண்ணுல இருக்கு. இன்னொன்னுல 25% ஆசிட் சொல்யூஷன் இருக்கு. இந்த 50% ஆசிட் சொல்யூஷனையும் 25% ஆசிட் சொல்யூஷன் சேர்த்து என்ன பண்றாரு? ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரு 10 லிட்டர்ஸ் என்ன பண்றாரு? ஒரு ஆசிட் சொல்யூஷன் கொண்டு வராரு அந்த 10 லிட்டர்ஸ்ல கொண்டு வரக்கூடிய அந்த ஆசிட் சொல்யூஷன்ல எவ்வளவு ஆசிட் இருக்குன்னா 40% ஆசிட் இருக்கு சரிங்களா சரி அப்ப எதை கொண்டுறாரு 50% ஆசிட் இருக்கு 25% ஆசிட் சொல்யூஷன் இருக்கு 50% ஆசிட் சொல்யூஷன்ல இருந்து எவ்வளவு லிட்டர்ஸ் எடுக்க போறேன்னு தெரியாது அந்த எடுக்கக்கூடிய நம்பர் ஆஃப் லிட்டர்ஸ் வந்து x 25% இருந்து ஆசிட் சொல்யூஷன் எவ்வளவு லிட்டர்ஸ் எடுக்க போறாரு நம்பர் ஆஃப் லிட்டர்ஸ் எடுக்க போறாரு அது தெரியாது y னு வச்சாச்சு ஆனா x y னு ரெண்டையும் சேர்த்து எவ்வளவு லிட்டர்ஸ் எடுக்க போறாரு 10 லிட்டர்ஸ் எடுக்க போறாரு அப்ப 10 லிட்டர்ஸ் எடுத்தாலும் அதுல எவ்வளவு परसेंट ஆசிட் இருக்குன்னு சொல்றாங்க क्वेश्चनல 40% ஆசிட் இருக்குன்னு சொல்றாங்க அதனால 50% ஆசிட் சொல்லிருக்கிற நம்பர் ஆஃப் லிட்டர்ஸ் x 25% ஆசிட் சொல்லிருக்கிற நம்பர் ஆஃப் லிட்டர்ஸ் வந்து y ரெண்டு சேர்த்து இருக்கக்கூடிய நம்பர் டோட்டல் நம்பர் ஆஃப் லிட்டர்ஸ் வந்து 10 லிட்டர்ஸ் தென் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்பர் ஆஃப் லிட்டர்ஸ் கான ஈக்குவேஷன் x plus y equal 10 ஓகேங்களா தென் 50% ஆஃப் ஆசிட் சொல்யூஷன் எவ்வளவு எடுக்க போற எத்தனை லிட்டர்ஸ் எடுக்க போறோம் தெரியாதுல அதனால x plus 25% ஆஃப் ஆசிட் சொல்யூஷன் எவ்வளவு எடுக்க போறோம் தெரியாது 25% ஆஃப் y is equal to ரெண்டையும் சேர்த்து வச்சு எவ்வளவு எடுக்க போறோம் அந்த 10 லிட்டர்ஸ்ல எவ்வளவு ஆசிட் சொல்யூஷன் இருக்கு மாதிரி பாத்துக்கறோம் 10 லிட்டர்ஸ்ல 40% ஆசிட் சொல்யூஷன் இருக்கிற மாதிரி எடுத்துட்டாச்சு ஓகேங்களா தென் வாட் இஸ் 50% 50/100 x plus 25% 25/100 y is equal to 40% 45/100 into 10 தென் மொத்த ஹோல் ஈக்குவேஷன் 100 ஆல மல்டிப்ளை பண்ணி என்ன ஆயிரும் 100 எல்லாம் கேன்சல் ஆயிரும் ரிமைனிங் 50x plus 25y is equal to 40 இருக்கும் இங்க மேல 10 இருக்கும் 40 into 10 மல்டிப்ளை பண்ணா 400 தென் இந்த ரிமைனிங் ஈக்குவேஷனை என்ன பண்ணலாம் டிவைட் பை 25 போடலாம் 25 போட்டா என்ன ஆயிரும் இங்க 25 டிவைட் பண்ணா 2x ஆயிரும் இங்க 25 கேன்சல் ஆச்சுனா y ஆயிரும் ஈக்குவல் டு 25 அது 16 டைம்ஸ் பண்ணா ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு அப்ப திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1 திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2 ஈக்குவேஷன் நம்பர் 1 அண்ட் 2 வச்சு என்ன பண்றீங்க கிராமர்ஸ் ரூல் மெத்தட சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு x கிடைக்கும் x கிடைச்சா நம்பர் ஆஃப் லிட்டர்ஸ் இன் 50% ஆசிட் அதே மாதிரி y கிடைச்சிச்சுன்னா நம்பர் ஆஃப் லிட்டர்ஸ் இன் 25% ஆசிட் கிடைச்சிடும் ஓகேங்களா ஓகே தென் அடுத்து 4th செம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா
ஒரு ஃபிஷ் டேங்க் இருக்குது. அந்த ஃபிஷ் டேங்க் என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு பம்ப்பால் என்ன பண்ணுறாங்க, அந்த ஃபிஷ் டேங்கை தண்ணியை வச்சு நிப்புறாங்க. பம்ப்பு ஏவும் பம்ப்பு என்ன பண்ணுது, அந்த ஃபிஷ் டேங்கை ஃபில் பண்ணுது. ரெண்டும் சேர்ந்து அந்த ஃபிஷ் டேங்கை ஃபில் பண்ணுறதுக்கு மொத்தம் என்னது 10 மினிட்ஸ் ஆகுது. ஒவ்வொரு பம்ப்பு எவ்வளோ நேரத்தில் ஃபில் பண்ணணும் தான் கொஸ்டினை கேட்டிருக்காங்க. பட் அவங்க கொடுத்த கான்செப்ட் என்னென்னா, ஃபஸ்ட் ரெண்டு பம்ப்பு இருக்குது, ஒன்று பம்ப்பே ஒன்று பம்பி. அப்போ ரெண்டு பம்பு சேர்ந்து அந்த ஃபிஷ் டேங்கை எவ்வளோ நேரத்தில் ஃபில் பண்ணுது, 10 மினிட்ஸில் ஃபில் பண்ணுது. அப்போ எக்ஸ் அப்போ என்ன பண்ணியாச்சு, அப்போ இருந்தது இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷன் எடுத்து என்ன பண்ணுவோம், 1/x + 1/y இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ மினிட்ஸ், 10 மினிட்ஸ். ஓகேங்களா, 1/10. அடுத்து இன்னொரு ஐடியா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ பம்ப் பீம் மட்டும் என்னாகுது, ரிவர்சல் ஆகுது. அதாவது ரிவர்ஸ் ஆனது தான், எவ்வளோ பம்ப் பீ வந்து ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு சேர்ந்து ஃபில் பண்ணும்போது 10 மினிட்ஸை ஃபில் பண்ணிச்சு. இப்போ பம்ப் பீ வந்து ஃபஸ்ட் டைம் எவ்வளோ தண்ணி உள்ளே கொண்டு வந்து ஃபிஷ் டேங்கில் கொட்டுச்சோ அதே அளவுக்கு தண்ணி இப்போ என்ன பண்ணுது, ரிவர்ஸில் என்னது எவ்வளோ தண்ணியை கொட்டுச்சோ அதே தண்ணி என்ன பண்ணுது, வெளியே எடுத்துக்கிட்டே இருக்குது. அப்போ பம்பியிலேருந்து தண்ணி உள்ளே விழுந்துக்கிட்டு இருக்கு. பம்பிலேருந்து ஓரளவு தண்ணி என்னாகிட்டு இருக்குது, எவ்வளவு தண்ணியை மொதல் வந்துச்சோ அதே அளவு தண்ணி அந்த பம்பி வழியானது வெளியே போய்கிட்டு இருக்கு. அப்போ அப்படி போகும்போது என்னாகுதுன்னா, பம்பியோட தண்ணி இன்னு பம்பியோட தண்ணி அவுட்டு. அப்போ வெளியே போகும்போது சேர்த்து எவ்வளோ நேரத்தில் ஃபில் ஆகுதுன்னா, அப்போ ஃபில் ஆகிறதுக்கு 30 மினிட்ஸ் ஆகுது. மொதல் வந்து ரெண்டு பைப் பம்ப்பு சேர்த்து 10 மினிட்ஸை ஃபில் பண்ணிச்சு. இப்போ பம்பியை வந்து தண்ணியை உள்ளே கொண்டு வருது, பம்பி வந்து தண்ணியை வெளியே கொண்டு போகுது. அப்போ என்ன ஆகுது, அப்பயும் டேங்க் ஃபில் ஆகுது. ஆனால் இப்போ ஃபில் ஆகிறது எவ்வளோ ஆகுது, 30 மினிட்ஸ் ஆகுன்னு சொல்லி கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. கொடுத்து என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ பம்ப் ஏவும் பம்ப் ஏ மட்டும் எவ்வளோ மினிட்ஸில் அந்த டேங்கை ஃபில் பண்ணும், பம்ப் பி மட்டும் எவ்வளோ மினிட்ஸில் அந்த டேங்கை ஃபில் பண்ணும் சொல்லி கேட்டிருக்காங்க. கொஸ்டினை கேட்டது, ஹவு லாங் வுட் இட் டேக் ஈச் பம்ப் டு ஃபில் த டேங்க் பை இட் செல்ஃப்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா, இந்த கிராமஸ்லையும் சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் இக்வேஷன் என்னது, ரெண்டு பம்பு சேர்த்து 10 மினிட்ஸை ஃபில் பண்ணுது. பம்ப் பி வந்து ரிவர்ஸில் போகிறனால என்ன ஆகுது, தண்ணி என்ன ஆகுது வெளியே போகும். அப்போ பாசிட்டிவ் இருக்காது, அப்போ நெகட்டிவ் ஆகி ரிவர்ஸ்னால இந்த மைனஸ் ஆகிடும். அப்போ 1/x அப்படியே இருக்குது. ரிவர்ஸில் போகிறனால அந்த +1/y என்னாச்சு, -1/y ஆயிடுச்சு. இப்போ டைம் எவ்வளோ இருக்குது, 1/2 hour எடுத்துக்கிறது, 30 மினிட்ஸ். அதாவது 1/30. அப்போ திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கோங்க, திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2. இது ஈக்குவேஷன் நம்பர் 1, இது ஈக்குவேஷன் நம்பர் 2 வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறீங்க, திருப்பி அந்த கிராமஸோடைய சால்வ் பண்ணுறீங்க. இது சால்வ் பண்ணுற என்ன பண்ணுறீங்க, 1/x ஏன்னு வச்சுக்கோங்க, 1/y பின்னு வச்சு என்ன பண்ணுறீங்க, ஏபிக்கு மாற்றி அந்த ஏபியை வச்சு என்ன பண்ணுறீங்க, ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணி அந்த ஏபியை கண்டுபிடிக்கிங்க. ஏபியை கண்டுபிடிச்ச அப்புறம் XY மாற்றும் போது ரெசிப்ரோக்கலாக மாற்றிக்கோங்க. சரிங்களா, ஓகே. இது என்னது, சம் நம்பர் 4. இதிலே சம் நம்பர் 5 இருக்குது. சம் நம்பர் 5 கான்செப்ட் என்னன்றது நான் இங்கே கரெக்டாக நான் சொல்கிறேன். சரிங்களா, சரி. சம் நம்பர் 5 கொஞ்சம் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்கப்பா. அது என்ன கான்செப்ட் இருக்காங்கன்னா, ஒரு ஃபேமிலியில் 3 மெம்பர்ஸ் இருக்காங்க. அந்த ஃபேமிலியில் என்ன பண்ணுறாங்க, மொத்தம் ஒரு ஃபேமிலியில் மொத்தம் 3 மெம்பர்ஸ் இருக்காங்க. சரிங்களா, அந்த 3 மெம்பர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க. ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் என்ன பண்ணால் சாப்பிட போகிறாங்க. சாப்பிட்றதுக்கும் போய் என்ன பண்ணுறாங்கன்னா, கையில் என்ன பண்ணுறாங்க, ஒரு 350 ருபீஸ் கொண்டு போகிறாங்க. சரிங்களா, 350 ருபீஸ் கையில் வச்சுருக்காங்க. 3 பேர் சாப்பிட போகிறாங்க. அங்கே போய் பார்க்கும்போது அங்கே என்ன பண்ணாங்க, அங்கே போய் பார்க்கும்போது அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு காம்போ மாதிரி 3 different combos ரேட் கொடுத்துருக்காங்க. அந்த காம்போஸ் ரேட் எப்படின்னா, மொத்தம் 3 varieties இருக்குது. அது என்னென்னா, 3 varieties வந்து தோசை இட்லி வடை. சரிங்களா, தோசை இட்லி வடை. சரிங்களா, அது மொத்த ரேட். அப்போ ஃபஸ்ட்டு காம்போ என்னென்னா, ரெண்டு தோசை 3 இட்லி 2 வடை. சரிங்களா, ஒரு ரேட்டு வந்து 150 ரூபா, 150. அடுத்த ஒரு காம்போ சொல்கிறாங்க, 2 தோசை 2 இட்லி 4 வடை. 4 வடை, ஒரு ரேட்டு வந்து 200 ரூபா. சரிங்களா, இப்போ அடுத்தது காம்போ வந்து 5 தோசை 4 இட்லி 2 வடை. ஓகேங்களா, இதோட காம்போ வந்து 250 ரூபா. இதெல்லாம் வந்து மொத்தமாக, அதாவது நமக்கு தேவை வந்து ஒவ்வொரு தோசை இட்லி வடையோட ஒரு தோசை ஒரு இட்லி ஒரு வடையோட ரேட் நமக்கு தெரியாது. ஆனால் மொத்த காம்போ ரேட்டு கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. சரிங்களா, அப்போ நம்ம சால்வ் பண்ணுறது என்ன பண்ண போகிறோம்னா, லெட்டஸ் டேக் என்ன பண்ண போகிறோம், தோசையை எக்ஸ்னும் இட்லியை ஒய்யணும். சரிங்களா, தோசையை எக்ஸ்னு வச்சுக்கிட்டோம், இட்லி என்ன பண்ணியாச்சு ஒய்னு வச்சாச்சு, வடை இசட்னு வச்சாச்சு. அப்போ வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம், ஜஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இப்போ இதை வச்சு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போகிறோம். சரிங்களா, சரி. இப்போ எப்படி ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும், 2x + 3y + 2z = 150. அடுத்து 2x + 2y + 4z = 200. அனதர் ஈக்குவேஷன் இஸ் 5x + 4y + 2z = 250. ஓகேங்களா, சரி. இப்போ இந்த 3 ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியாச்சு. கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா,
மொத்தம் உங்க ஃபேமிலியில மூணு மெம்பர்ஸ் இருக்காங்க, மூணு மெம்பர்ஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க, அவங்க கையில 350 ரூபீஸ் வச்சிருக்காங்க. அங்க போய் பாக்குறாங்க, இது வந்து அங்க காம்போ ரேட் கொடுத்துருக்காங்க. இந்த காம்போ ரேட் வச்சு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியாச்சு. கொஸ்டின் என்ன கேட்கறாங்கன்னா, இப்ப அவங்க அவங்க என்ன பண்ண போறாங்கன்னா, கையில 350 ரூபீஸ் வச்சிருக்காங்க, ஓகேங்களா, கையில 350 ரூபீஸ் வச்சிருக்காங்க. ஆனா அவங்க சாப்பிட போறது என்னன்றது கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க, சரியா? அவங்க என்ன சாப்பிட போறாங்கன்னா, மூணு தோசை, சரிங்களா, மூணு தோசை சாப்பிட போறாங்க, ரெண்டு இட்லி, மூணு தோசை, ஆறு இட்லிப்பா, கொஸ்டின் ஆறு இட்லி கொடுக்காங்க, சரியா? த்ரீ தோசை, சிக்ஸ் இட்லிஸ், அடுத்து சிக்ஸ் வடைஸ் இது சாப்பிட்றாங்க, சரிங்களா? இது சாப்பிட்றதுக்கு மொத்த பில்லு வரும் இல்லையா, அந்த பில்லு நமக்கு என்னன்னு தெரியாது. ஆனால் அவங்க கையில் எவ்வளோ வச்சுருக்காங்க, 350 வச்சுருக்காங்க. 350 வச்சுருக்காங்கன்னா, அப்போ 350 வச்சுருந்தாங்கன்னா என்ன பண்ணலாம், 350க்குள்ளே அவங்க சாப்பிட்ற ரேட் வந்துச்சுன்னா பில்லை கட்டிடுவாங்க. 350 மேலே போச்சுன்னா பில்லு பே பண்ண முடியாது. அப்போ இவங்க சாப்பிட்ட இந்த ரேட் எவ்வளோன்னு நமக்கு தெரியாது. அப்போ நமக்கு ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஒரு தோசையோட ரேட் என்ன, ஒரு இட்லியோட ரேட் என்ன, ஒரு வடையோட ரேட் என்னன்னு தெரிஞ்சால் தான் இவங்க சாப்பிட்ற பில் நமக்கு தெரியும். அப்போ என்ன பண்ணுறீங்க, இந்த ஈக்குவேஷனை என்ன பண்ணுறீங்க, வச்சு ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்க, கிராமர்ஸ் ரூலை வச்சு என்ன பண்ணுறீங்க, யூ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ், சரிங்களா, எக்ஸு ஒய்யு இசட், சரிங்களா? சரி, இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு எக்ஸு வந்து 30 ரூபீஸ் வரும், சரி. கிராமர்ஸ் ரூலை யூஸ் பண்ணி இந்த மூணு ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இந்த மூணு ஈக்குவேஷன் என்ன பண்ணுறீங்க, கிராமர்ஸ் ரூலை வச்சு என்ன பண்ணுறீங்க, சால்வ் பண்ணீங்கன்னா டெல்டா டெல்டா எக்ஸ் டெல்டா ஒய் டெல்டா எக்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி கிராமர்ஸ் ரூலை வச்சு சால்வ் பண்ணிங்கன்னா எக்ஸ் வந்து 30, ஒய் வந்து 10, இசட் வந்து என்ன கிடைக்குது, 13 ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். கிடச்சி முடிச்சதுக்கு என்ன பண்ணுறீங்க, அவங்க என்ன சாப்பிட்ருக்காங்க, 3 தோசை சாப்பிட்ருக்காங்க, 3x plus 6y plus 6z தான் அவங்களுடைய பில்லு, ஓகேங்களா? அப்போ 3x எவ்வளவு, 30, அப்போ தான் சப்ஸ்டிடியூட் ஆயிரும், 90, 6 × 10 எவ்வளவு, 60 ப்ளஸ் 6 × 30 180, மொத்தம் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருது, 180, 240, 330. அப்போ மொத்தம் சாப்பிட்றது 330, எதை கட்டி கம்மியாக இருக்குது, 350 கட்டி கம்மியாக இருக்குது. அப்போ 350க்குள்ளே வந்தனால அவங்க சாப்பிட்ட இதுக்கு என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக பில் பே பண்ண முடியும்னு தான் கொஸ்டினோட கான்செப்டே. இதில் என்ன பண்ணுறீங்க, இதுதான் ஹிண்ட்டு, யோசிச்சு என்ன பண்ணிக்கிறீங்க, இந்த மாதிரி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி எக்ஸ்வைஜர் கண்டுபிடிச்சி அவங்க சாப்பிட்றோட பில் என்னன்னு கண்டுபிடிச்சி அதை வச்சு பில் பே பண்ண முடியுமா முடியாதுன்ற சொல்கிறீங்க, ஓகேங்களா? சரிப்பா, இது ஒரு கான்செப்ட், ஓகேங்களா? தென் இன்னொரு சம் இருக்குது, தட் இஸ் எனது எக்ஸாம்பிள் 1.26. எக்ஸாம்பிள் 1.26 வந்து அதுக்கான கான்செப்ட் நான் இங்கே சொல்லிடுறேன் சார், சரிங்களா? அதையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி என்ன பண்ணுறீங்க, அது புக்கில் தான் இருக்குது, எக்ஸாம்பிள் 1.26, ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட், அதுக்கப்புறம் நான் பண்ணி அதை வச்சு நீங்கள் சால்வ் பண்ணுங்க, சரிங்களா? சரி, இந்த கான்செப்ட் என்னென்னா, அதாவது ஒரு ஒரு மேட்ச் நடக்குது, T20 மேட்ச் நடக்குது, அதில் சென்னை சூப்பர் கிங்ஸ் என்ன பண்ணுறாங்க, விளாண்டுக்கிட்டு இருக்காங்க, சரிங்களா? அவங்க வின் பண்ணுறதுக்கு என்னதுன்னா, லாஸ்ட் பால் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஒரு ரன்னு சிக்ஸ் அடித்தா என்ன பண்ணுறாங்க, வின் பண்ணுற மாதிரி தான் கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. அவள் ஒன் பாலுக்கு என்ன அது சிக்ஸ் அடித்தா அவங்க சிஎஸ்கே என்ன பண்ணுறாங்க, வின் பண்ணுறாங்க. அப்போ அவங்க அடிக்கிற அந்த பால் வந்து சிக்ஸுக்கு போதா இல்லையான்றதா என்ன பண்ண போகிறோம் நம்ம வந்து கான்செப்ட். அப்போ சிக்ஸுக்கு போதா இல்லையான்றத நம்ம என்ன பண்ணணும், ஜஸ்ட்டு வந்து அவங்க என்ன கான்செப்ட் கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ இதுதான் கிரவுண்ட், இங்கே தான் ஒரு பேட்ஸ்மேன் இருக்காருன்னா இதுதான் டோட்டல் இந்த கிரவுண்டு, சரிங்களா? இந்த பேட்ஸ்மேன் இங்கே இருக்காருன்னா இங்கேருந்து சிக்ஸ் அடிக்கிற அந்த டிஸ்டன்ஸ் வந்து இந்த கிரவுண்டில் இருக்கு இல்லையா, எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னா 70 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது, சரிங்களா, 70 மீட்டர். அப்போ இங்கே 0.0 வச்சு ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கிடுவோம், இந்த பாயிண்ட் வந்து 70.0, ஓகேங்களா, இந்த டிஸ்டன்ஸ் இருக்குது. அப்படியே பந்து அப்படியே உருண்டு போச்சுன்னா 4, அப்படியே என்ன ஆச்சு, கொஞ்சம் மேலே கூட வந்துச்சுன்னா 6. அப்போ 4 அடித்தா ஜெயிக்க முடியாது, அப்போ வின் பண்ண முடியாது. அப்போ 6 அடித்தா தான் வின் பண்ண முடியும், ஏன்னா அவர் ஒரு பாலுக்கு 6 அடித்தா தான் வின் பண்ணுன்ற ரூல்ஸே கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அது எப்படின்னா, ஒரு அதாவது நீங்கள் கிரிக்கெட் விளாடும்போது பார்த்துருப்பீங்க, இந்த 6 அடிக்கும் போது இந்த மாதிரி உள்ளவங்க இந்த சி இந்த ஐபிஎல்லாம் பார்க்கும்போது விளாடுவாங்க, இந்த மாதிரி கவ் மாதிரி காட்டுவாங்க, இப்படிலாம் 6 போய் செஞ்சுட்டு காட்டுவாங்க, சரிங்களா? இதெல்லாமே என்னது, கிராஃப் தான், கிராஃப் தான். இது வந்து என்னதுன்னா ஒரு பேரபோலா, எல்லாமே என்னது இந்த ப்ரொஜெக்டர்னு சொல்லுவாங்க, இது வந்து ஒரு பேரபோலிக் ஈக்குவேஷன், சரிங்களா? சரி, பால் வந்து எப்படி போகுதுன்றதை வந்து அங்கே எப்படி கெஸ் பண்ணுறாங்கன்னா, அந்த பேரபோலிக் என்னது ஒரு ஈக்குவேஷனை வச்சு தான் என்ன பண்ணுவாங்க, குவாட்ரடிக் ஈக்குவேஷனை வச்சு தான் என்ன பண்ணுறாங்க, அந்த பால் வந்து இந்த பாதையில் தான் போகுது, என்ன பண்ணுறாங்க, அவருடைய பாதையோட ஈக்குவேஷன் என்ன பண்ணுவாங்க, கொண்டு வருவாங்க, சரிங்களா? சரி, அது வந்து லோக்கஸ் ஆஃப்ன்றது சொல்லுவாங்க, அது வந்து அனலிட்டிகல் ஜாமெண்ட்ல படிப்பீங்க. இங்கே என்னென்ற அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, கொஸ்டின் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க, ax² + bx + c கொடுத்துட்டாங்க. கொடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஈக்குவேஷன் வந்து எந்த பாயிண்ட் வழியாக பாஸ் என்ன பண்ணுறாங்க, கொஸ்டினில் ஒரு 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஆர்டர்ஸ் பாயிண்ட்னா 10.8, 10.8, 20.16,
இன்னொன்று வந்து 30, 18 இந்த மூணு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க சரிங்களா. சரி ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட் ஈக்குவேஷனோட பாயிண்ட்லாம் எக்ஸ் ஒய்னு வச்சுக்கோங்க. இது எக்ஸ் ஒய், இது எக்ஸ் ஒய், இது எக்ஸ் ஒய். ஃபஸ்ட் பாயிண்ட் கொஞ்சம் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. என்ன ஆகும், எக்ஸுக்கு பதிலாக 10 எக்ஸில் ஃபுல்லாக இங்கே எக்ஸ் ஒய் இருக்கா, இங்கே எக்ஸ் இருக்கா, அந்த ரெண்டு இடத்துல என்ன பண்ணுறீங்க, எக்ஸோட பாயிண்ட் யூஸ் பண்ணுறீங்க, ஒய்க்கு பதிலாக ரெண்டாவது பாயிண்ட் யூஸ் பண்ணுறீங்க. அப்போ என்ன ஆகும், இந்த மூணு பாயிண்ட் சப்ஸ்டியூட் பண்ணால் நாங்கள் உங்களுக்கு மூணு ஈக்குவேஷன் கிடைக்கும். அந்த மூணு ஈக்குவேஷன் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும், 100A + 100A + 10B + C = 8. அடுத்து இன்னொரு ஈக்குவேஷன் சப்ஸ்டி பண்ணாங்க, இந்த பாயிண்ட் சப்ஸ்டி பண்ணாங்க 20, அப்புறம் என்னாகும், 400A + 20B + C = 16 கிடைக்கும். அடுத்து ஒன் மோர் லாஸ்ட் ஈக்குவேஷன் வந்து லாஸ்ட் பாயிண்ட் இருக்குது 30, இந்த மாதிரி இருக்கு இல்லையா. ஓகே, அப்போ அந்த சப்ஸ்டி பண்ண உங்களுக்கு என்ன கிடைக்கும், சாரி இந்த பாயிண்ட் வந்து 30 இல்லாமல் 40, ஓகேங்களா, சாரி. சரி இப்போ 40 சப்ஸ்டி பண்ணாகும், 1600, ஓகேங்களா, 1600A + 40B + C. 40B + C = 22. இந்த மாதிரி மூணு ஈக்குவேஷன் கிடச்சிடும். அப்போ இந்த பாயிண்ட் என்ன பாயிண்ட்னா, அந்த பால் வந்து போகிற பாதையோட பாயிண்ட். அப்போ இந்த பாயிண்டோடய தான் அந்த பால் பாஸ் ஆகுன்னு சொல்லி கொடுத்தாச்சு. சரி ஃபஸ்ட் இந்த பண்ண ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி என்ன பண்ணுறீங்க, ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி என்ன பண்ணுறீங்க, ஏபிசியை கண்டுபிடிக்கிறீங்க. அப்போ ஏபிசியை கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஏ என்ன கிடைக்குதுன்னா, கொஸ்டினில் சால்வ் பண்ணிங்கன்னா -1/60 கிடைக்குது. பி வந்து உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா 13/10 கிடைக்குது. அண்ட் சி உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா -10/3 கிடைக்குது, ஓகேங்களா, 10/3 கிடைக்குது. இதெல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணுறீங்க, இந்த ஏபிசியில் வரையும் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. சப்ஸ்டிட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா என்னாகும், -1/60x² அடுத்து பி என்ன இருக்கு, +13/10x + C என்ன இருக்கு, -10/3. இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஆயிரும், சப்ஸ்டிட் பண்ணதுக்கப்புறம் இது கிடச்சிடும் சரிங்களா. சரி இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இப்போ என்ன சொன்னேன் சார், என்ன சொன்ன கான்செப்டை இங்கே என்ன பண்ணுறாரு, அவர் ஹிட் பண்ணுறாரு. ஹிட் பண்ணும்போது என்ன ஆகுது, இங்கேருந்து அவருக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, 70, 70, 0 டிஸ்டன்ஸ் இருக்கு. அவர் எங்கே இருக்காரு, 0, 0 இருக்காரு. அப்போ இங்கேருந்து அடித்தாருன்னா பால் உருண்டு போச்சுன்னா என்ன ஆகுது, 4. அப்போ இந்த இது வரைக்கும் என்ன ஆகுது, அந்த ஹைட் வந்து உருண்டு போச்சுன்னா இருக்கும். அப்போ ஹைட் வந்து என்னது, வந்து எக்ஸோட வேல்யூ வந்து என்னது, ஹரிசாண்டலாக இருக்கும். ஒய்யோட வேலை என்ன இருக்கும், ஒய்யோட வேலை தான் ஹைட்டை மென்ஷன் பண்ணுது சரிங்களா. அப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த 70, 0 இருக்கு இல்லையா, அந்த 70, 0 என்ன பண்ணுறீங்க, x = 70 தான் பார்டர் லைன். பார்டர் லைனில் x = 70 மட்டும் என்ன பண்ணுறீங்க, இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. அப்போ சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடைக்கும், ஒய் என்ன கிடைக்கும், y = x = என்ன பண்ணுறீங்க, அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு என்ன நடக்குன்றது மட்டும் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். அப்போ x = 70 என்ன பண்ணுறீங்க, அந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணால் கிடைக்கும், சொல்லுங்கப்பா. தென் கன்சன் பண்ணுங்கள், y = என்னாச்சு, -1/60 × 70 ஸ்கொயர் பண்ணாது, 4900. அடுத்து 4900 அடுத்து ப்ளஸ் 13/10 இந்த எக்ஸ் என்ன பண்ணுறேன், 70 போட்டால் 70. அடுத்து மைனஸ்க்கு இந்த மைனஸ் போட்டுக்கோங்க, 10/3, ஓகேங்களா. சரி தென் இது என்ன பண்ணுறீங்க, தென் y = மண்டல அடைக்கும், -4900/60 + 13×7 அவ்வளவு 9910 -10/3. இது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எல்சியம் எடுத்து என்ன பண்ணுறீங்க, நீங்கள் அடிச்சு கொடுத்தாலும் சரி, எல்சியம் எடுத்து போட்டாலும் சரி, இந்த சால்வ் பண்ணுறது உங்களோட இஷ்டம், எப்படினா சால்வ் பண்ணிக்கோங்க. பட் இஃப் யூ சால்வ் யூ கெட் த வேல்யூ இஸ் 6, y = 6 கிடைக்கும். அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த பார்டர் லைன் நிற்கும் போது நிற்கிறாங்க, ஒருத்தர் நிற்க கேட்ச் பிடிக்க என்ன பண்ணுறாங்க, அந்த பால் பறந்து வருது, பறந்து வரும்போது என்ன பண்ணுறாங்க, அந்த 70 அப்படின்ற பாயிண்ட் என்ன பண்ணுற, ஒருத்தர் நிற்க என்ன பண்ணுறாங்க, அந்த பால் கேட்ச் பண்ண ட்ரை பண்ணுறான்னா அந்த பால் எவ்வளோ ஹைட்டில் போகுது, 6 மீட்டர் ஹைட்டில் போய்கிட்டு இருக்கு. அப்போ 6 மீட்டர் ஹைட்னா எவ்வளவு, கிட்டத்தட்ட எவ்வளவு ஃபீட்டுக்கு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 3.5, ஒரு ஃபீட் வந்து 1 மீட்டர் வந்து 3.5 ஃபீட்டு இருக்கும், 3 அடிக்கிட்ட இருக்கும். அப்படின்ற ஒரு 20 அடிக்கு மேலே என்ன ஹைட்டில் போய்கிட்டு இருக்கு. அப்போ இட் இஸ் இம்பாசிபிள் டு கேட்ச் த பால். அப்போ என்ன முடியாது, ஒருத்தர் பவுண்டரி லைன் நின்றாலுமே 6 மீட்டர் ஹைட்டில் போகிற பால் வந்து கேட்ச் பண்ண முடியாது. அப்போ எக்ஸுக்கு பதில் 70 சப்ஸ்டியூட் பண்ணால் உனக்கு என்ன கிடைக்குது, y = 6 கிடைக்குது. அப்போ என்ன அந்த பாலை கேட்ச் பண்ண முடியாது, அந்த பால் நான் 6 போயிருச்சு, அதனால் அது கண்டிப்பாக அந்த கடைசி பாலில் 6 அடிக்கிறனால சிஎஸ்கே என அந்த மேட்சை வின் பண்ணுன்னு சொல்லி தான் செம்ம முடிக்கணும், ஓகேங்களா. அப்போ என்ன பண்ணுறாங்க, கொஸ்டின் ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க,
அந்த பால் பாஸ் ஆகிற மூணு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் மூணு பாயிண்ட் அதில் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க, சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா மூணு ஈக்குவேஷன் கிடைக்கும். அந்த மூணு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணிங்கன்னா ஏபிசி கிடைக்கும். அந்த கண்டுபிடிச்ச ஏபிசி கொண்டு போய் இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. சப்ஸ்டியூட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவர் அடித்த இடத்துல இருந்து கிரவுண்ட் எவ்வளோ மீட்டர் டிஸ்டன்ஸ் தள்ளியிருக்கு, அந்த பவுண்டரி லைன் 70 மீட்டர் தள்ளி இருக்குது. உருண்டு போனால் 4, பறந்து போனால் 6. அப்போ பறந்து போனால் தான் வேணால் மேட்ச் வின் பண்ண முடியும். அப்புறம் அவர் 70 என்ன பண்ணுற பாயிண்ட் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தா எவ்வளோ ஹைட் அந்த பால் இருக்குன்னு சொல்லி பார்க்குறேன். 70 சப்ஸ்டியூட் பண்ணும்போது இன்கேஸ் உனக்கு ஆன்சர் இங்கே 0 வந்துச்சுன்னா என்ன அர்த்தம், அந்த பால் உருண்டு தான் போகணும் அர்த்தம், சரிங்களா, கீழே கூட தான் வரும்னு அர்த்தம். அப்போ 70 நிற்கும் போது எவ்வளோ காமிக்குது ஆன்சர், 6 வரனால 6 மீட்டர் ஹைட்டில் போகிறனால அது எங்கே போயிடுச்சு, அந்த அந்த பவுண்டரி லைனை தாண்டி போய் ஹைட்டு 6 மீட்டர் தள்ளி போகிறனால அது 6 தான் ஆகுன்றது என்ன பண்ணுறாங்க கான்செப்ட், ஓகேங்களா. சரிப்பா, இந்த இந்த எக்ஸாம்பிள் அந்த 1.26, ஓகேங்களா. சரி, இது ஹிண்ட்டை வச்சு என்ன பண்ணிங்க நீங்கள் அந்த ப்ராப்ளத்தை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. சரிப்பா, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும்னு நினைக்கிறேன். தேங்க்யூம்மா, தேங்க்யூ.